வந்து ஒரு 1.5 வருஷமாக மோசமான நிலைமையில் இருக்குங்க. நிறையா மேனுஃபேக்சரர்ஸ், எம்எஸ்எம்இ அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் மேனுஃபேக்சரர்ஸ், சிறு குறு தொழிலுக்காரங்க யார் பம்ப் பண்ணிகிட்ருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பம்ப் இண்டஸ்ட்ரி மேலே டிபெண்டாக இருக்கிற ஆன்சிலரி யூனிட்ஸ், ஃபவுண்ட்ரி ஆனாலும் சரி, இல்லை நிறையா சின்ன மிஷின் ஷாப் இருக்கிறவங்களானாலும் சரி, இவங்களும் வந்து ரொம்ப பேர் எஃபெக்ட் ஆகி அவங்களாலையும் தொழில் நடத்த முடியாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போது ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி, ஃப்ரம் ஆஸ் அன் அசோசியேஷன், சீமாலிருந்து இதுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு முற்றுப்புள்ளு வைக்கணும், ஒரு ஸ்டாப் பண்ணி இந்த சிச்சுவேஷன் அப்படியே மாற்றணுங்கிறது தான் எங்கள் இன்டென்ஷன். அது பண்ணுறக்கோசரம் தான் வந்து நாங்கள் ஒரு லாஸ்ட்டு ஒரு க்ளோஸ் டு 7-8 மந்த்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். கோயம்புத்தூரில் வந்து என்னென்னங்க, நம்ம டிசைனில் வந்து எல்லா கம்பெனியுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதோட அட்வான்டேஜ் என்னென்னா, எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நல்ல குவாலிட்டிங்கிறது மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் அதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னாங்க, ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லை. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டிசைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஃபவுண்டரிக்கு போனீங்கன்னா ஒரே பம்புக்கு பண்ணுற காம்பனண்ட் வந்து வேறு வேறு கம்பெனிக்கு வெவ்வேறு டிசைனில் இருக்கும். அதனால் அந்த எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேலும்பாங்க. அதாவது இப்போ என்னென்னா, ஒரே ப்ராடக்ட்டு வந்து நம்ம ப்ரொடக்ஷன் வந்து 1000 கணக்காக பண்ணுறக்கும் 100 கணக்காக பண்ணுறக்கும் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 1000 கணக்காக பண்ணுற ப்ராடக்ட்டு வந்து காஸ்ட் வந்து குறையும், 100 கணக்காக பண்ணால் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு பாட்டில் நெக்காக இருந்துச்சு. அதனால் இப்போது நம்ம சீமாவில் அலாங் வித் சிட்டார்க்குங்க, சிட்டார்க்குங்கிறது சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெஸ்டிங் அண்ட் ரிசர்ச் சென்டர். இது வந்து இந்த சிட்டார்க்குங்கிற ஆர்கனைசேஷன் வந்து சீமாவும் கொடிஷியாவும் வந்து சேர்ந்து ஜாயிண்ட்டாக ஃபார்ம் பண்ண ஆர்கனைசேஷன். அதனால் இந்த சிட்டார்க்கும் சீமாவும் சேர்ந்து இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் எஃபர்ட்டை வந்து எடுத்துருக்குறோம் ஃபார் த பம்ப் இண்டஸ்ட்ரி. அதில் வந்து முதல் ப்ராடக்ட் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த 4.5 இன்ச் போர்வெல்குள்ளே போடுற சப்மர்சிபிள் பம்ப், 4 இன்ச் சப்மர்சிபிள் பம்புங்க. அதை வந்து நாங்கள் B4 சொல்லுவோம். அந்த ப்ராடக்டை முதல் வந்து ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு எடுத்து அந்த ப்ராடக்டில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஒரு டிசைன் டெவலப் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக நல்ல அவுட்புட் கொடுக்குற மாதிரி BIS ஆனாலும் சரி, ஸ்டார் ரேட்டிங் ஆனாலும் சரி, அதில் வந்து பாஸ் ஆகி நல்ல ரேட்டிங் வர்ற மாதிரி ஒரு பம்ப் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த பம்போட லான்ச் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பண்ணேங்க. அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாருமே அந்த ப்ராடக்ட் அந்த டிசைனை அப்ரிஷியேட் பண்ணாங்க. இப்போது இந்த பம்புக்கும் நம்ம நார்தர்ன்லேருந்து சப்ளை ஆகிற பம்புக்கும் என்ன வித்தியாசம் சொன்னாங்க, இப்போ நாங்கள் வந்து இந்த டிசைன் இப்படி பண்ணி இந்த மேனுஃபேக்சரிங் இந்த ஸ்டாண்டர்டைஸ் டிசைன் பண்ணி பண்ணால் நம்மளும் வந்து அங்கே நார்தர்ன் கம்பெனியோட காஸ்ட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அந்த காஸ்ட்டை அச்சீவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராடக்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க இந்த நார்தர்ன் கம்பெனிஸோட ப்ராடக்ட் விட சுப்பீரியராக இருக்குது. நம்ம டிசைன் வந்து சுப்பீரியர், நம்ம லோ வோல்டேஜ் ஸ்டார்டிங்கும் ஆனாலும் சரிங்க, வாட்டர் அவுட்புட் ஆனாலும் சரி, எஃபிஷியன்சி ஆஃப் த பம்ப் ஆனாலும் சரி, இதில் வந்து நம்ம இந்த ஸ்டாண்டர்டைஸ் ப்ராடக்ட் வந்து சுப்பீரியராக இருக்குது அப்படிங்கிறதும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அதனால் எங்கள் அடுத்த கோல் என்னென்னா, மெம்பர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இந்த ஸ்டாண்டர்ட் டிசைன் வந்து எடுத்து அவங்க கம்பெனிஸ்லேயும் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறக்கு ஆரம்பித்தாங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் திருப்பி அந்த ப்ரீவியஸாக இருந்த அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து திருப்பி வந்து கோயம்புத்தூர் பம்ப்ஸ்க்கு வந்து கொண்டு வரலாம். நம்ம கோயம்புத்தூர் பம்ப் கம்பெனியை லீடிங் பம்ப், குளோபலாகவும் லீடிங் பம்ப் மேனுஃபேக்சர்ஸ் ஆகிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுத்துகிட்ருக்குறோம். சிட்டார்க்கும் சீமாவும் சேர்ந்துங்க, வி ஆர் ஆல்சோ டிசைனிங் பம்ப்ஸ் ஃபார் த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். இப்போ வந்து ஸ்லரி பம்புங்கிற ஒரு பம்பை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரியோட ஒரு ஜாயிண்ட் ப்ராஜெக்டாக எடுத்து இந்த டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. மைனிங் இண்டஸ்ட்ரியிலலாம் மெயினாக யூஸ் ஆகிற பம்பு இந்த ஸ்லரி அங்கேருந்து ரிமூவ் பண்ணுறக்கு இந்த பம்பு நம்ம டெவலப் பண்ணி இந்த டிசைனும் வந்து மெம்பர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். இந்த பம்போட ரேட்டிங் வந்து 4 கிலோவாட்லேருந்து 37 கிலோவாட், அதாவது 50 HP வரைக்கும் இருக்கிற மோட்டர் அண்ட் பம்ப் டிசைன். இது வந்து ஒரு மோனோ பம்புங்க, அது ஒன்று டெவலப் பண்ணிகிட்ருக்குறோங்க.
இந்த டிசைனும் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண போகிறோம். இது வந்து என்ன ஆகும்னாங்க, இட் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அன் இம்போர்ட் சப்ஸ்டியூட். அதாவது இந்த பம்ப்ஸ் எல்லாம் இப்போ இந்தியாவுக்குள்ளே நிறையா இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. அந்த இம்போர்ட்டெல்லாம் நிறுத்தி இந்த பம்ப்ஸ் நம்ம கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சர் ஆகி இந்தியன் மைன்ஸுக்கும் இந்தியன் கம்பெனிஸ்க்கும் போக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பம்ப் டெவலப் ஆனோடனே இந்த வேர்ல்டு மார்க்கெட்டே நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். இன்றைக்கி வந்து மைனிங் வந்து இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரிஸ் அண்ட் த லார்ஜஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. அதுக்கு வந்து இந்த பொட்டென்ஷியல் ஆஃப் திஸ் இந்த பம்போட பொட்டென்ஷியல் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இது வந்து போகும்போது தெர் வில் பி அ லாட் ஆஃப் நியூ பிஸ்னஸ் தட் வில் கம் இந்த இந்த ரீஜனுக்கு வர்றக்கு டெஃபினட்டாக வரும் அப்படிங்கிறது எங்கள் நம்பிக்கை இருக்குங்க. அதே மாதிரி இன்னும் அடிஷ்னல் இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் பம்ப் மேனுஃபேக்சர் எல்லாமே வந்துங்க இந்த பம்புங்கிற ஒரு ப்ராடக்ட் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கிறனால சம்டைம்ஸ் பம்ப் மார்க்கெட் வந்து டவுன் ஆகும்போது மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிறாங்க. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் போகுது, ஆளுகளுக்கு வேலை கொடுக்க முடியாமல் போகுது. ஏன்னா மார்க்கெட்டே வந்து இட்ஸ் சீஸ்னல் பிஸ்னஸுங்க, அதனால் மழையை பொறுத்து தான் இருக்குது பம்ப் பிஸ்னஸ்ஸு. அதனால் இதுக்கு வந்து டைவர்சிஃபிகேஷனுக்கோசரம் நாங்க அடுத்தது இவி மோட்டர் டெவலப்மெண்ட்டும் எடுத்துருக்குறோம். இவி மோட்டருங்கிறது வந்துங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வர்ற மோட்டர். இதாவது நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து டூ வீலருக்கும் த்ரீ வீலருக்கும் வர மோட்டர் வந்து டெவலப்மெண்ட்டை எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட ஹெல்ப்பும் கேட்டிருக்கிறோம், அவங்க அசிஸ்டன்ட் கேட்டிருக்கிறோம். அவங்க இனிஷியலாக வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து என்கரேஜிங்காக பேசினதுனால இப்போ ஒரு டிபிஆர் சப்மிட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நாங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்லேருந்து வி வில் சப்போர்ட் த கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் டு டேக் அப் இவி மோட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதுக்கு ஒரு டிபிஆர் வந்து நாங்கள் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இன்னொரு இந்த மாதம் வந்து டிபிஆர் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போகிறேங்க. அந்த டிபிஆரில் என்ன சொல்லியிருக்கிறோன்னா இங்கே வந்து ஒரு டிசைன் அண்ட் டெஸ்டிங் லேப், அதாவது இவி மோட்டர் டிசைன் பண்ணுறக்கும் இவி மோட்டர் டெஸ்டிங் பண்ணுறக்கும் ஃபெசிலிட்டிஸ் வந்து நாங்கள் இங்கே டெவலப் பண்ண போகிறோம். இந்த டெவலப் பண்ணி இந்த இவி மோட்டர் டிசைனும் வந்து நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் நாங்கள் மெம்பர்ஸோட. அதனால் அதோட இது ஒரு காம்பினேஷனாக இருக்கிறதுனால இவி மோட்டர் பிஸ்னஸ் வந்து டெஃபினட்டாக வந்து பொட்டென்ஷியல் வந்து ரொம்ப ஹையாக இருக்குங்க. ஏன்னா இப்போது இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 2025 மேலே டூ வீலர்ஸ் வந்து எதுவுமே வந்து ஐசி இன்ஜின் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினோட சேல் பண்ணக்கூடாது, எல்லாத்துலேயுமே இவி மோட்டரோட டூ வீலர் தான் சேல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த மார்க்கெட்டில் நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. இதை டேப் பண்ணுறக்கோசரம் நாங்கள் இந்த மோட்டர் டெவலப் பண்ண போகிறோம். இந்த மோட்டர் வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் பம்ப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸோட ஃபெசிலிட்டிஸ்லேயே வந்து இந்த பம்பு இந்த இவி மோட்டரை வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதனால் எங்கள் மெம்பர்ஸுக்கு இது ஒரு மோட்டர் மேனுஃபேக்சரிங் ஏற்கனவே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. இந்த இவி மோட்டர் அதோட சேர்ந்து நல்ல மார்க்கெட் ரீச்சும் கொடுக்க போகுது. நிறையா இவி கம்பெனிஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டிலையும் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தான் எங்கள் கஸ்டமர்ஸாகவும் இருக்க போகிறாங்க. அவங்களோடையும் வந்து நாங்கள் அலாங் வித் ஃபேம் டிஎன் கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் கோன் டு இது ஒரு புது ப்ராடக்டை கொண்டு வந்து இந்த ரீஜனுக்கு மோர் ஜாப்ஸ் அண்ட் மோர் பிஸ்னஸ் வந்து கொண்டு வர்றதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எடுத்துகிட்ருக்குறோம்.